ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஜிலேபி மீன் குழம்பு வைக்க போகிறேங்க. இங்கே வந்து ஒரு கிலோ ஜிலேபி மீன் வாங்கி வச்சுருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி சோம்பு, வெந்தயம், இங்கே வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் ரெண்டு, பூண்டு வந்து ஒரு கட்டி, பச்சை மிளகாய் ரெண்டு, இங்கே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூளுங்க. இங்கே வந்து சோம்பு, கொஞ்சமாக ஒரு சில்லு தேங்காய், இங்கே வந்து இவ்வளோ பெரிய சைஸில் புளி கரைச்சி மூணு தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. மண் சட்டியில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சுக்கலாங்க. இப்போ வந்து வெந்தயம் சோம்பும் சேர்த்தலாம். பொறிட்டோம், சோம்பும் வெந்தயமும் நல்லா பொழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டையும் ஒன்று சேர்த்து போட்டுடலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துட்டேன். வதங்கிருச்சுங்க பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம். இதில் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம் எண்ணெயிலே. இந்த பச்சை வாசனை அப்போ தான் போகும். புளி கரைச்சி வச்சுருக்கத சேர்த்துடலாம். புளி கரைச்சி ஊற்றி இந்த அளவில் வச்சுருக்கேங்க பாருங்கள். இப்போ தேங்காய் போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா காரஞ்சாரமாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குது. குழம்பு எந்த அளவுக்கு நம்ம கூட்டி வச்சா இப்போ எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது பாருங்கள். இதில் தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தான் தேங்காய் ஊற்றினேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஜிலேபி மீனை எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. அந்த குழம்புல காரஞ்சாரமாக சூப்பராக இருக்குது. உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. மண் சட்டியில் மீன் குழம்பு, ஜிலேபி மீன் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. ஜிலேபி மீன் ஏன் வந்து அடிக்கடி சேர்க்குறேன்னா, டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல முள் இருக்கிற மீனில் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மத்தி மீன், எந்த மீனில் முள் இருக்கோ அந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து கொதி வந்துடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து மண் சட்டியிலே வச்சு காமிக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த குழம்பு வந்து நல்லா ஃபேமிலியோட சுற்றி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டோமா, அது ஒரு சந்தோஷங்க. இப்போலாம் வந்து அரைச்சி வைக்காத குழம்பு இது தான். தேங்காய் வந்து இஷ்டம்னா ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் சொல்லியிருக்கேன், இது வந்து தேங்காய் போட்டு ஊற்றுனா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பச்சை சோம்பு வச்சு அரைச்சி குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வதக்கி அரைச்சி அது முடியாது. அதனால் சிம்பிளாக பொடி போட்டு எப்படி வைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.